தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகத்தை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறிய விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என கூறி அதிமுகவினர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அப்போது கோடை காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்பதை அறிந்து நிலக்கரியை சேமித்து வைக்க அரசு தவறிவிட்டதாகவும் மின்வெட்டால் தொழில்துறை மட்டுமின்றி மாணவர்களின் படிப்பும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்ய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிற்கு தினசரி 72,000 டன் நிலக்கரி தேவைப்படும் சூழலில் கடந்த சில தினங்களில் நிலக்கரி ஒதுக்கீட்டை மத்திய அரசு 20,000 டன் வரையில் குறைத்திருப்பதாக கூறினார். எனவே கோடை காலத்தில் மின்வெட்டை தவிர்க்க அடுத்த 2 மாதங்களுக்கு கூடுதல் நிலக்கரியை இறக்குமதி செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். 31 விழுக்காடு அளவிற்கு சொந்த மின்சார உற்பத்தியை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக நிச்சயமாக மாறும் எனவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்தார். கடந்த ஆட்சிக் காலத்தில் மின்வெட்டு ஏற்படாததை போன்று அதிமுகவினர் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் அமைச்சர் விமர்சித்தார். இதனால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை நிலக்கரி பற்றாக்குறை இருந்த போதிலும் கூட இங்கே நமக்கு பொதுவான நிலக்கரி இல்லாத சூழலிலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை தொழிற்சாலைகளுக்கு மின் தடை என்பது எந்த சூழலிலும் ஏற்படாது. பொதுமக்களுக்கும் மின் தடை என்பது எந்த சூழலிலும் ஏற்படாது. இந்த 2 தினங்கள் ஏற்பட்ட இந்த நிகழ்வு என்பது மத்திய தொகுப்பிலிருந்து ஏற்பட்டதால் ஏற்பட்ட இந்த சூழல். இதையும் சரி செய்வதற்கு முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். எனவே தமிழகத்தை பொறுத்தவரை சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுத்திருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர்களாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அமைச்சரின் விளக்கம் திருப்தியாக இல்லை என அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசின் தவறான முடிவுகள்தான் மின்வெட்டிற்கு முழு காரணம் என குற்றம் சாட்டினார். முறையாக நிலக்கரியை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலும் மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிலக்கரியை முழுமையாக பெறாத காரணத்தினால் இன்றைக்கு அனல் மின் நிலையத்திற்கு தேவையான நிலக்கரி இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு அனல் நிலையம் முழுமையாக செயல்படாதால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு மின் தடை ஏற்பட்டுகின்றது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கத்தினுடைய தவறான முடிவுகள் தான். இதனிடையே விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடி அனல் நிலையத்திற்கு 51,000 டன் எடையிலான நிலக்கரி கப்பல் மூலம் கொண்டு வரப்பட்டது. நிலக்கரியை இறக்குமதி செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அனல் மின் நிலையத்தில் முழுமையான மின் உற்பத்தி பணிகள் விரைவில் தொடங்கும் என கூறப்படுகிறது. நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களிலும் 8 மணி நேரம் அளவுக்கு மின் தடை ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கத்திரி வெயில் தொடங்கும் முன்பே வெயில் கடுமையாக சுட்டரித்து வருகிறது. தலைநகர் டெல்லியில் கடந்த 9ஆம் தேதி 108.3 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவானது. இது கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்தபட்ச வெப்பநிலை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மார்ச் மாதத்தில் தேசிய அளவிலான சராசரி 92 டிகிரி என்ற அளவில் இருந்தது. இது வெப்பநிலை பதிவு தொடங்கப்பட்ட 1901 முதலான தரவுகளில் அதிகபட்சம் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு கோடை உக்கிரமடைந்திருக்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதன்கிழமை இரவு மின் தடை ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து ட்விட்டரில் விளக்கம் அளித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மத்திய மின் தொகுப்பிலிருந்து பெறப்படும் மின்சாரத்தில் 750 மெகாவாட் அளவுக்கு தடைபட்டதன் காரணமாகவே சில இடங்களில் மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்தியாவின் மின்சார உற்பத்தியில் 70% அளவுக்கு நிலக்கரி மூலம் மேற்கொள்ளப்படும் நிலையில் நிலக்கரிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தெற்கில் ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் அதிகபட்சமாக 8 மணி நேரம் வரை மின் தடை ஏற்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு பொருளாதாரம் மீண்டு வரும் நிலையில் தொழில்துறை உற்பத்திக்கு புத்துயிர் ஏற்பட்டுள்ளதால்
மின்சாரத்தின் தேவை அதிகரித்துள்ளது. அதாவது கடந்த 2019 ஆண்டில் மாத அளவில் 106.6 பில்லியன் யூனிட்டுகளாக இருந்த மின்சாரத்தின் தேவை 2021 ஆண்டில் 124.2 பில்லியன் யூனிட்டுகளாக அதிகரித்தது. மேலும் 2022 ஆண்டில் 132 பில்லியன் யூனிட்டுகளாக உயர்ந்துள்ளது. அதோடு கோடை வெப்பமும் தேவையை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரியை கொண்டு செல்வதற்காக ரயில் பெட்டிகள் போதிய அளவில் இல்லாததாலும் அதிக விலை காரணமாக நிலக்கரி இறக்குமதி குறைந்திருப்பதாலும் இருப்பு குறைந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நிலக்கரி தட்டுப்பாட்டால் மின்சார தடை ஏற்பட்டு பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த 18 நிலவரப்படி மின்சார உற்பத்தி மையங்களில் 9 தேவையான நிலக்கரி மட்டுமே இருப்பு இருந்தது. பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியா இந்த மாதத்தின் முதல் பாதையில் உற்பத்தியை 27% அளவுக்கு உயர்த்திய போதிலும் மின் தேவை அதிகரிப்பை ஈடு செய்ய முடியவில்லை என்று தெரிவித்துள்ளது. மாநிலங்களில் மின் தேவை அதிகரித்துள்ளதால் நிலக்கரி தட்டுப்பாட்டால் நாடு முழுவதும் உள்ள அனல் மின் நிலையங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பதாக அகில இந்திய மின்சார பொறியாளர் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஏப்ரல் மாத சராசரியாக 17 தேவையான நிலக்கரி இருப்பில் இருந்த நிலையில் இந்த மாதத்தில் 9 தேவையான நிலக்கரியே இருப்பில் உள்ளது. நாடு முழுவதும் உள்ள 172 அனல் மின் நிலையங்களில் சுமார் 100 அனல் மின் நிலையங்களில் மிகவும் குறைவான அளவுக்கே நிலக்கரி கையிருப்பு உள்ளது. அதாவது 25% குறைவான அனல் மின் நிலையங்களிலேயே போதுமான அளவில் நிலக்கரி உள்ளது. நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் மாநிலங்கள் தங்களது கையிருப்பிலிருந்து 25% வரையிலான நிலக்கரியை பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இறக்குமதி நிலக்கரியை 10% அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் மின்சார பிரச்சினை மக்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கோடையை எப்படி கடக்கப் போகிறோமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சரை காமராஜர் போன்று நினைப்பதாக சட்டப்பேரவையில் பாமக எம்எல்ஏ சதாசிவம் புகழ்ந்துள்ளார். கேள்வி நேரத்தில் பேசிய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், கொளத்தூர் ஒன்றியத்தில் தோணி மடுவு நீர்த்தேக்க திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் 130,000 ஏக்கர் பயனடையும் என்றார். தமிழ்நாடு முதலமைச்சரை பெருந்தலைவர் காமராஜராக நினைக்கிறேன் என கூறிய அவர், புகழ்ந்து பேசுவதாக நினைக்க வேண்டாம் என்றும் காரியம் நடக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தோணி மடுவு நீர்த்தேக்க திட்டம் குறித்து அரசால் ஆய்வு செய்யப்பட்டு தொழில்நுட்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாதகமற்ற சூழல் இருப்பதால் இந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் தடுப்பணை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். தமிழகத்தில் அனைத்து அரசு நடுநிலைப் பள்ளிகளுக்கும் சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொடக்க கல்வி இயக்குநர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், அனைத்து நடுநிலைப் பள்ளிகளில் நிர்வாகக்குழு அமைக்கப்படவிருப்பதால் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் சனிக்கிழமை பள்ளிக்கு வர வேண்டாம் எனவும், மற்ற வகுப்பு மாணவர்கள் வழக்கம்போல் பள்ளிக்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தவறாமல் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த பயிற்சி வகுப்புகளை நடத்துமாறு தமிழகத்தில் உள்ள 4 பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் நடத்தப்பட வேண்டிய பாடப்பிரிவுகள் எவை என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த தேவையான மாதாந்திர பயிற்சி வகுப்புகளை நடத்த பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. அந்த பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த மதுரை காமராசர், பாரதியார், பாரதிதாசன் மற்றும் சென்னை பல்கலைக்கழகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க தமிழ்நாடு அரசு வல்லுநர் குழு அமைத்திருக்கும் நிலையில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாதாந்திர பயிற்சி வகுப்புகளை நடத்த யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் பணி வழங்க கோரி மக்கள் நலப் பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கை புதிய அமர்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 100 வேலை திட்டத்தின் கீழ் பணி வழங்கும் தமிழக அரசின் முடிவை ஏற்க முடியாது என மக்கள் நலப் பணியாளர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ரமணா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 7,500 ரூபாய் ஊதியத்துடன் மாற்றுப்பணி வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. ஆனால் தமிழக அரசின் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என மக்கள் நலப் பணியாளர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அதை ஏற்ற நீதிபதிகள் மக்கள் பணியாளர்களின் கோரிக்கை குறித்து விரிவான விசாரணை நடத்தும் வழக்கில் அவர்கள் தொடர்ந்த வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். புதிய தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட ஊட்டி மலை ரயில் பெட்டிகளின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. நீலகிரி மலை ரயிலில் பயன்படுத்தப்பட்டு வந்த பெட்டிகள் மிகவும் பழமையானவை என்பதால்
புதிய பெட்டிகள் தயாரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி சென்னை பெரம்பூர் தொழிற்சாலையில் வடிவமைக்கப்பட்ட 28 ரயில் பெட்டிகள் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அவற்றின் தரம் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய லக்னோவிலிருந்து ரயில்வே உயரதிகாரிகள் இன்று மேட்டுப்பாளையம் வந்தனர். இதனையடுத்து புதிதாக தயாரிக்கப்பட்ட 4 பெட்டிகளை மலை ரயில் இன்ஜினுடன் இணைத்து மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. முன்னதாக புதிய ரயில் பெட்டிக்கு பூமாலை அணிவித்து தேங்காய் உடைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு மேலும் சற்று அதிகரித்து 2500 நெருங்கியுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி 24 மணி நேரத்தில் புதியதாக 2451 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. முந்தைய நாள் பாதிப்பை காட்டிலும் எண்ணிக்கை அளவில் 71 பேர் கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தொற்றுக்கான சிகிச்சைக்கு பிறகு 1589 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 14,241 உயர்ந்துள்ளது. கொரோனாவால் சிகிச்சை பலனின்றி மேலும் 54 பேர் உயிரிழக்க மொத்த பலி எண்ணிக்கை 522,116 உயர்ந்துள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் செலுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி டோஸ்களின் எண்ணிக்கை 187,26,00,000 கடந்துள்ளது. பிரேசிலில் ரியோ கார்னிவல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வழக்கமாக பிப்ரவரி மாதத்தில் நடைபெறும் இந்த திருவிழா ஒமேக்ரான் பரவல் காரணமாக ஏப்ரல் மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி தி ரியோ டி ஜெனிரோ நகரில் தற்போது ரியோ திருவிழா களை கட்டியுள்ளது. தெருக்களில் ஒன்று கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஆட்டம் போட்டு அசத்தினர். பலவிதமான வேடம் அணிந்தும் ட்ரம்ஸ் வாசித்தும் மகிழ்ந்தனர். ஐந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென் தமிழகம், கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களில் நாளை இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக தன்னார்வலர்கள் விண்ணப்பிக்கலாம் என இந்திய சதுரங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ஜூலை 28 தொடங்கவுள்ள 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் 180 நாடுகளைச் சேர்ந்த 1,700 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இதில் தன்னார்வலர்களாக பங்கேற்க ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் திறன் கொண்ட 18 முதல் 30 வயது வரையிலானவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தன்னார்வலர்களுக்கு தங்குமிடம், உணவு, பயண கட்டணம் ஆகியவை வழங்கப்படுவதுடன் உதவித்தொகை மற்றும் சான்றிதழ் அளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் இந்திய சதுரங்க கூட்டமைப்பின் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு மக்கள் சபை. தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தேவை திராவிட மாடலா? திராவிட மாடல் மக்கள் தேசிய மாடலா? சப்கா சாத் சப்கா விகாஸ். பங்கேற்போர் தொல் திருமாவளவன், நாஞ்சில் சம்பத், டாக்டர் எழிலன், டாக்டர் கிருஷ்ணசாமி, ராம ஸ்ரீனிவாசன், கோலாகல ஸ்ரீனிவாஸ். இடம் சர்பிட்டி தியாகராயர் அரங்கம், தியாகராய நகர், சென்னை. நாள் April 23 நாளை மாலை 6 மணிக்கு. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். உடலையும் உள்ளத்தையும் உருக்கும் கொடிய தொற்றான HIV-ஆல் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் சுமார் 2.5 லட்சம் பேர் உள்ளனர். நோயோடும் சமூகத்தோடும் இணைந்து போராடும் நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். உடல் நலிந்த நிலையில் உழைக்க முடியாமல் வறுமையில் வாடுவோர், வாடகைக்கு வீடு கொடுக்க மறுப்போரால் இருக்கு இடமின்றி தவிப்போர் என பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் உழன்று வருகின்றனர் HIV-ஆல் பாதிக்கப்பட்டோர். HIV-க்கு உரிய மருந்தான ART மருந்தை தமிழகத்தில் சுமார் 1.5 லட்சம் பேர் எடுத்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த மருந்துக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் சரியாக மருந்து உட்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுவதால் இறப்பு சதவிகிதம் அதிகமாகி வருகின்றது என்கின்றனர் HIV உள்ளோர் கூட்டமைப்பினர்.
நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஏஆர்டி மருந்து பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாக் அவுட் பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. அது ஒரு சிலர் வராமல் என்ன பண்ணுறாங்க, மருந்து சாப்பிடாம நிறுத்திடுறாங்க. மருந்து சாப்பிடாமல் நிறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா மருந்து வேலை செய்யாமல் போய் ஒரு சிலர் முடியாமல் ஆயிடுறாங்க. தமிழகத்தில் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டு 25% பேருக்கு சொந்த வீடோ அல்லது வீட்டுமனையோ இருப்பதில்லை. இவர்களுக்கு எச்ஐ